இந்திய அரசு செலவு செய்த திட்ட செலவில் பதினோரு விழுக்காட்ட தமிழ்நாட்டு வளர்ச்சிக்கு கொண்டு வந்தோம் மிக முக்கியமான அறுபத்தொன்பது திட்டங்களை நிறைவேற்றி காட்டணும் ஈராயிரம் ஆண்டு இலக்கிய பெருமை கொண்ட தமிழ்மொழியை செம்மொழியாக்கும் பெருங்கனவு நூறு ஆண்டுகளாக நம் தமிழர்களுக்கு கனவாகவே இருந்தது அந்த கனவை நினைவாக்கி தந்தவர் தான் நம்முடைய முத்தமிழறிஞர் தலைவர் அவர்கள் செம்மொழி தமிழாய்வு மத்திய நிறுவனத்தை சென்னைகள் அமைச்சோம் தமிழ்நாடு முழுக்க உள்ள நெடுஞ்சாலைகளை நம்ம கூட்டணி ஆட்சியில தான் ஐம்பத்தி ஆறாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி நாலு கோடி இருபத்தி ஒரு லட்சம் ரூபாய் செலவுல செஞ்சு முடிச்சோம் ஒரு கடத்துல நானூற்றி எழுபது கோடி ரூபாய் முதலீட்டில் தேசிய மோட்டார் வாகன சோதனை மற்றும் ஆராய்ச்சி மையம் ஆயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி மூணு கோடி ரூபாய் செலவில் சேலம் உருட்டாலை சர்வதேச அளவுக்கு உயர்வு புதிய குளிர் உருட்டாலை உருவாக்கும் தாம்பரத்தில் தேசிய சித்த மருத்துவ ஆய்வு மையம் சேலத்தில் புதிய ரயில்வே கோட்டம் ஆயிரத்தி அறுநூத்தி ஒன்பது கோடி ரூபாய் செலவில் சென்னை துறைமுகம் முதலவாயில் பறக்கும் சால இரண்டாயிரத்தி நானூற்றி இருபத்தி ஏழு கோடி ரூபாய் செலவில் சேது சமுதிர திட்டம் நெசவு தொழிலுக்கு இருந்த சென்ட் சென்ட்மால் வரி நீக்கம் தொள்ளாயிரத்தி எட்டு கோடி ரூபாய் செலவில் நெம்மேலி கடலினரை குடிநீராக்கக்கூடிய திட்டம் அடக்குமுறை புடா சட்ட ரத்து தமிழ்நாட்டில் இருக்க மீட்ரிக் ரயில் பாதைகள் அனைத்து அகல ரயில் பாதைகளாக மாற்றிட அனுமதி ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி எட்டு கோடி ரூபாய் செலவில் தொண்ணூறு ரயில்வே மேம்பாலங்கள் கெட்ட அனுமதி சென்னை மாநகரில் மெட்ரோ ரயில் திட்டம் ஒகனேக்கல் கூட்டுக்குடிநீர் திட்டம் திருச்சி கோவை மதுரை விமான நிலையங்கள் விரிவாக்கம் சென்னைக்கு அருகே தேசிய கடல்சார் பல்கலைக்கழகம் திருவாரூரில் மத்திய பல்கலைக்கழகம் கிண்டி கத்திப்பாரா கோயம்பேடு பாடியில மிகப்பெரிய மேம்பாலங்கள் கரூர் ஈரோடு சேலம் உயர் தொழில்நுட்ப பூங்கா துறைமுக விரிவாக்க பணிகள் சரக்கு பெட்டக நீர்வழி போக்குவரத்து வசதிகள் போன்றவை அந்த காலகட்டத்தில் உருவாக்குச்சு இன்னும் நிறைய இருக்கு இவை அனைத்தும் ஒன்றிய அரசின் கூட்டணியில் தலைவர் கலைஞருடைய வழிகாட்டுதல்ல திமுக கொண்டு வந்த திட்டங்கள் இந்த மாதிரி பட்டியலிட்டு சொல்லுங்கன்னு தான் நான் பிரதமரை மிகுந்த பணிவோடு கேட்கிறேன் அது உங்களால முடியல